ஓம் சாந்தி. 26/12/2023 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான படிப்பாகும். இந்த படிப்பில் சிறிதளவும் கூட கவனக்குறைவு இருக்கக்கூடாது. உறங்கினீர்கள், சாப்பிட்டீர்கள், படிப்பை படிக்கவில்லை என்றால் நிறைய பச்சாதாபப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த படிப்பில் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. உறங்கினீர்கள், சாப்பிட்டீர்கள், படிப்பை படிக்கவில்லை என்றால் கடைசியில் பச்சாதாபப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கேள்வி: எந்த விஷயத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்றினால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பிரம்மா பாபா எப்படி நடந்தாரோ அவரை பின்பற்றும் பொழுது முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாபா வந்து 100க்கு 100 ஸ்ரீமத் படி நடந்திருக்காரு. ஆனால் அவரை போல் ஆகணும்னா முக்கியமான விஷயம் எது அப்படிங்கிறத பாபா கேட்குறாரு. பதில்: எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் பலி செய்தார், அதாவது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தார், அதே போன்று தந்தையை பின்பற்றுங்கள். முக்கியமான விஷயம் பாபாவை நினைக்கணும், பாபாவினுடைய நினைவு வரணும். அப்படின்னா எதன் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அனைத்தையும் பலியாக்குங்கிறார். அனைத்தும் உனது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் நினைக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது, வேறு யார் இருக்காங்க? அதனால் பிரம்மா பாபா ஸ்ரீ பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருந்தாருன்னா முதல்ல அனைத்தையும் சிவா பாபாவிற்கு பலியாக்கிட்டாரு, சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயத்தில் தந்தையை பின்பற்ற வேண்டும். முன்னேற்றத்திற்கான சாதனம் பாபாவினால் படைக்கப்பட்டுள்ள இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் தங்களை பலியாக கொடுக்க வேண்டும், அதாவது பாபாவிற்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். அதனால் நான் இவ்வளவு உதவி செய்தேன், இவ்வளவு கொடுத்தேன் என்ற எண்ணமும் கூட ஒருபோதும் வரக்கூடாது. பாபா வல்லலாக இருக்கின்றார், அவரிடமிருந்து நீங்கள் எடுக்கின்றீர்கள், அவருக்கு நீங்கள் கொடுப்பதில்லை. இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறார். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் உறங்கி கழித்தீர்கள், பகலெல்லாம் உண்டு கழித்தீர்கள். ஓம் சாந்தி. எந்த அளவிற்கு அதிகமாக சேவை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். அந்த அளவிற்கு, அதாவது உங்களுடைய வாயில் தங்க கரண்டு இருக்கும், கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத் என்கிறார். அனைத்தும் நிறைவான குடும்பத்தில் பிறவி எடுப்பீர்கள். அதுவும் கூட 21 பிறவிகளுக்கான பலன். அதனால் எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை 21 பிறவிகளுக்காக அடைவீர்கள். புதிய உலகம் உருவாகுவதில் மாற்றங்கள் ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. அப்படித்தானே, விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனையாகும், கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் உருவாகும். பூகம்பங்கள் போன்றவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அநேக தர்மங்களின் விநாசம் நடக்க வேண்டும். பிராமணர்களாக ஆனால்தான் தேவதா சம்பிரதாயத்தில் வருவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். விகாரத்தில் விழுவதன் மூலம் ஒரேடியாக சத்தியம் நாசமாகிவிடுகிறது. தாங்களே தங்கள் மீது கருணைக்கு பதிலாக கருணை இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள், பிறகு சாபமாகி விடுகிறது. நான் வரத்தை கொடுக்க வந்துள்ளேன், ஆனால் ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால் தங்களை சபித்துக் கொள்கிறீர்கள், பதவியை கீழானதாக ஆக்குகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது,
புத்தியின் மூலம் அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புத்தியின் மூலம் அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பாபாவினுடையதை மட்டுமே கேட்க வேண்டும். தங்களுடைய முன்னேற்றத்திற்காக முழுமையாக பலியாக வேண்டும். ஒரு பாபா என்ன சொல்வாரோ அதை மட்டும்தான் கேட்கணும். தங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும், அதாவது தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பலியாக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்ரீமத்படி நடந்து தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். உண்மையான பிராமணர்களாக ஆகி யக்ஞத்தை பாதுகாக்க வேண்டும். படிப்பை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். தன் மீது கருணை காட்ட வேண்டும். அதாவது ஸ்ரீமத் படி நடந்தால்தான் தன் மீது கருணை காட்ட முடியும். இந்த யக்ஞத்தை பாதுகாக்கக்கூடிய பிராமணர்கள், அதிலும் உண்மையான பிராமணர்களாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த படிப்பை நல்ல விதமாக படிச்சுக்கிட்டு உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இன்றைய முரளியினுடைய வரதானம், சேவையை தந்தைக்கு முன்பாக புத்தியின் மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் கவலையற்று இருக்கக்கூடிய வெற்றியின் சுரூபம் ஆகுக. சேவையை தந்தைக்கு முன்பாக புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் கவலையற்று இருக்கக்கூடிய வெற்றியின் சுரூபம் ஆவீர்களாக. இதுக்கு பாபா ரொம்ப நல்ல அழகான ஒரு விளக்கத்தோடு இந்த ஒரு வரதானத்தை நமக்கு விளக்கி விளக்கி புரிய வச்சிருக்காரு. இதனுடைய விளக்கம், எந்த ஒரு எப்பேற்பட்ட கடினமான சேவையாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த சேவையை தந்தைக்கு முன்பாக புத்தியின் மூலமாக அர்ப்பணம் செய்து விடுங்கள். நான் செய்கிறேன், வெற்றி ஏற்படவில்லை. பாருங்கள், இந்த நான் என்ற தன்மையை எடுத்து வராதீர்கள். சேவை என்பது தந்தையுடையதாகும், அதாவது தந்தையினுடைய சேவையாகும். தந்தை அவசியம் செய்வார். இப்படி தந்தையை முன்னால் வையுங்கள். அப்பொழுது எப்பொழுதுமே கவலையற்று இருப்பீர்கள். மேலும் வெற்றியும் கிடைக்கும். ஒரு பொழுதும் பலவீனமான எண்ணம் என்ற விதையை போடாதீர்கள். முக்கியமான விஷயம், பாபாவனுடைய சேவை அவர்தான் செய்வாரு, அவர் அவசியமா செய்வாரு, நிச்சயமா அந்த சேவையில வெற்றி அடங்கி உள்ளது. ஆனால் இதை நீங்க செய்யாதீங்க. பலவீனமான எண்ணம் எனக்கூடிய விதையை விதைக்காதீர்கள். சேவையை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் தந்தையின் உதவியோ கிடைப்பதில்லை. ஒருவேளை நான் தகுதியுடையவனாக இல்லையோ என்று இவ்வாறு யோசிக்காதீர்கள். ஏன்னா சேவை அவருடைய சேவை. எப்போ நான் செய்கிறேங்கிறப்ப தான் இந்த சேவை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையா, தகுதி இல்லாததுனால இந்த சேவையில் எனக்கு வெற்றி கிடைக்கல, அதனால் இனி வந்து நான் தகுதி இல்லாத காரணத்தினால எனக்கு வெற்றி கிடைக்காது, இப்படி வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வீணான எண்ணம், இதை நினைக்க வேண்டாம். இதுவும் கூட வீணான எண்ணங்களாகும். இது வெற்றியை தூரப்படுத்தி விடுகிறது. அதனால் என்ன சேவை கிடைச்சாலும் பாபா தான் சொல்லியிருக்காரு, இது பாபாவுடைய சேவை, அவர் அவசியம் செய்வார், பகவானுடைய சேவையில் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோன்னா கவலையற்ற ஆத்மாவாக இருக்க முடியும். ஸ்லோகன், யாருடைய நினைவு என்ற சுடர் எப்பொழுதும் ஏற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களே பிராமண குலத்தின் தீபங்களாக ஆக முடியும். பிராமண குலத்தின் தீபம் எனக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, யாருடைய நினைவு எனக்கூடிய அந்த சுடர் சதா
ஏற்றப்பட்டிருக்கிறதோ, கர்ம யோகி நிலையில் யார் இருக்காங்களோ, பாபாவுடைய அன்பில் மூழ்கி அவரிடமிருந்து சக்தியை வாங்கி அவரிடமிருந்து குணங்களை வாங்கி கொண்டே யார் இருப்பாங்களோ, அதை செய்யலை ஈஸியாக அவங்களால் காட்ட முடியும். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பிராமண குலத்தினுடைய தீபங்களாக ஆக முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.